இன்றைய தினம் ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியில் 40வது வார்டில் திருவள்ளூர் நகர் பகுதியிலே சமீபத்தில் ஏற்பட்ட பெருமழையின் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. இடுப்பளவு தண்ணீர் தொடர்ந்து தேங்கி நிற்கும் ஒரு அவல நிலை இருந்தது. 10 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் கழக ஆட்சி அமைந்தவுடன் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றைய தினம் அந்த திருவள்ளூர் நகர் பகுதியில் ₹1.5 கோடி மதிப்பளவில் ஒரு மழைநீர் உந்து சக்தி நிலையமும் பம்பிங் ஸ்டேஷனும் அதனைத் தொடர்ந்து ஒரு மழைநீர் வடிகால் அமைப்பும் இன்றைய தினம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே இன்றைய தினம் துவங்கியிருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் வார்டு 39 அமைந்துள்ள நம்முடைய ஜீவரத்னம் சாலை பகுதியிலே வார்டு 43 அமைந்துள்ள ஜீவரத்னம் சாலையிலே ஒரு மிகப்பெரிய உடற்பயிற்சி கூடம் இன்றைய தினம் இருப்பாளரும் பயன்பெறும் வகையில் அதிநவீன வசதிகள் கூடிய ஒரு 35 லட்சம் ரூபாய் மதிப்பீடில் ஒரு உடற்பயிற்சி கூடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டி இருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மீனவ மக்களின் கோரிக்கையாக இருக்கின்ற இந்த காசிமலை சுடுகாலில் அமைந்துள்ள மீனவர்களின் தந்தை என்று போற்றப்படுகின்ற ஐயா ஜீவரத்தினம் அவர்களுடைய புகழுக்கு புகழ் சேர்க்கும் வண்ணம் இந்த பகுதியிலே ஒரு அவருக்காக ஒரு நினைவிடம் அமைக்கின்ற பணியினை இந்த தினம் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலே இருந்து இந்த தினம் அந்த பணியினை துவங்கியிருக்கின்றோம். அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் இன்றைய தினம் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை இந்த ஆர்கே நகர் பகுதியில் 40 மற்றும் 43வது வார்டுகளை தொடர்ந்து செய்திருக்கிறோம். இதை தொடர்ந்து இன்றைய தினம் நாளையும் நாளை மறுநாளும் பல்வேறு வார்டுகளிலே பல்வேறு பணிகளை துவங்கியிருக்கின்றோம். இன்றைய தினம் கழக ஆட்சியில் இந்த ஆர்கே நகர் பகுதியில் சிறப்பான பணிகளை செய்து ஒரு எழில்மிகு ஆர்கே நகராய் இந்த ஆர்கே நகரை மாற்றுவதற்கான அனைத்து பணிகளையும் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் அவர்களின் வழிகாட்டுதலே செய்து வருகிறோம் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கின்றோம்.